என்னம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வேற வீடியோ போடல, உங்க வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஆமா கண்டிப்பா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் ஏதாவது சாயந்தரம் பண்ண போறேன், ஏன்னா என் பையன் பசிக்குதுன்னு தான். உடனே நான் என்ன பண்ணேன், மத்தியானமே இவன் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். ஆனா இது வந்து ஒரு ரிச் ஃபுட்டு. ஆக்சுவலா நீங்க வந்து அடைன்னு வச்சுக்கலாம், எண்ணெயில பொறிச்ச அடைன்னு சொல்லலாம். இது ஆவியில வேக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான டின்னர், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுக்கத்துக்கு வெறும் புதினா சட்னி அரைச்சிக்கலாம், இல்லை சாஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சாஸ் தான், ஏன்னா சாயந்தரம் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னடா ரொம்ப நாளாக காணமே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணிங்கன்னா, மிஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாயந்தரம் ஒரு சும்மா சாப்பிட்றதுக்கு தான் பண்ண போகிறேன், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இட் இஸ் நாட் வடை, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் அடை. ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு மூணு உருளைக்கிழங்கு, அதை கொஞ்சம் நசுக்கிப்போம். என்ன டைப் ஆஃப் அடை? ஆமாம், நாட்டை வடை. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட போகணும். அதனால அடை தானே, வடை இல்லை. வடைனா சைஸில் சின்னது, இது அடையும் பூரி மாதிரி ஆனால் திக்காக இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஈஸியாக வேலை முடியறதுக்கு ஒன்று கொடுத்தாலே வயிறம்பிடும். நம்ம சும்மா எண்ணெய் கிட்ட அடுப்பு கிட்ட இருக்க வேண்டாம். அதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. இதில் என்னென்ன போடுறேன்னா, பச்சை மிளகாய், ரெண்டு வெங்காயம், பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன், ஒரே ஒரு கேரட்டு, கொத்தமல்லி உங்கள் தேவைக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப. ஆமாம், அப்புறம் வந்து ஒரு பெரிய டம்ளரில், ஒரு டம்ளர் இது என்னது, இது ஜவ்வரிசியை ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட பிசையணும். சரிங்களா, இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஊறணும். ஒரு இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 hours ஊற வச்சுருக்கேன். மத்தியானமே ஒரு 2 மணிக்கெலாம் ஊற வச்சுட்டேன். எப்படி 4:30க்குள்ளே ஏதாவது ஆள் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுப்போம். என்னடா உப்பை இப்படியே இது பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க, ஸ்பூனை காணோம். சரி வீடியோ விட்டுட்டு போய் தேடி போட வேணாம்னு சொல்லிட்டு உப்பு போட்டேன். ஸோ உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை பேர் சொல்லிட்டே இருந்தியம்மா, என்னது சாபு? இது வந்து ஜவ்வரிசி. இப்போ சின்னதாக பண்ணால் அடை, இப்படி பண்ணால் வடை, இது வந்து பூரிக்கம் அடை. எப்படி அது இவ்வளோ பெருசு பண்ணுவேன் பூரி சைஸ்க்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பைண்டிங்க்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரோ கோதுமாவோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா சேர்ந்துட்டு வரும். சரியா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். உப்பு, காரம், வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பீட்ரூட், கேரட்டு, குடமிளகாய் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆமாம், நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், அது மாத்திரமே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சும்மா ரொம்ப கொஞ்சம், ஒரு 2 சிட்டிகை அவ்வளோதான். சரியா, போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தட்டி போட போகிறோம் எண்ணெயில். சூப்பராக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் மிஞ்சதுன்னா நான் உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு உப்பு உருண்டை குழக்கட்டை மாதிரி, அரிசி உப்புமா குழக்கட்டை மாதிரி அப்படியும் கொடுத்துருவேன். ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு நைட்டில் என்ன பண்ணுவேன், இதை அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் 2 விதமாக இதை ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக வேணும், என்ன வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக உருண்டையாக உருட்டி, இல்லைன்னா தட்டையாக தட்டி, நம்ம காரடியாக நோம்பு வரப்போகிறது இல்லை அதுக்கு அடை பண்ணுற மாதிரி தட்டியும் போடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நல்லா பெருசாக எடுத்துக்கிறேன் பாருங்க, வாய்க்கு சோறு அதை உருட்டி கொடுப்பாங்களே அது மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அப்படியே போட்டிருப்போம். இதுவும் நான் வந்து ஒரு இதுலேருந்து பார்த்து தான் கற்றுண்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யாரோ ஸ்ட்ரீட் கடை வச்சுருக்கா, அவள் பண்ணியிருந்ததை பார்த்தேன், சரி நம்மளும் ஏன் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறேன். சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடலாம்,
அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதை வந்து வெறும் சாஸ் வச்சு தொட்டுருந்தாலே போகிறோம், அட்டகாசமாக இருக்கும், எம்மியாக இருக்கும். சரியா பாருங்கள், திருப்பி போட்டிருக்கேன், அது வேகட்டும், வெந்த பிறகு காமிக்கிறேன். சூப்பராக எம்மியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பர் எம்மியாக இருக்கும், சூப்பர் எம்மி பாருங்கள் எப்படி ஜம்முன்னு வெந்திருக்கு. இதை பாருங்கள், ஜவரிசி ஜவரிசியாக எப்படி ஜம்முன்னு இருக்கு. ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், வயிறு ரொம்பிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எவ்வளோ வெஜிடபிள் போடுறீங்களோ போடுங்க, உங்கள் சாய்ஸ் தான். வெங்காயத்தை கட் பண்ணிவிடுங்க. இதை இதெல்லாம் பண்டிகை என்னான்னா வெறும் சாப்பிட்டானா உருளைக்கிழங்கு அப்படியே தட்டி போடுங்க, மிளகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, ஓமம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஓகே, இப்போ இது வேகட்டும், இது வெந்த உடனே நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க, நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம். எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னடா சிவராத்திரிக்கும் ஒன்றுமே சொல்லலையே, எதுக்குமே ஒன்றுமே சொல்லலையே, தை வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சமையல் போடலையே, ஒரு இது அப்படின்னு நீங்கள் யோசனை கேட்குறது என் காதில் விழுறது தானே. என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலை, கொஞ்ச நாளாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் டீப் அதான் ஏதோ ஒரு வருத்தம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வர்றது தான். ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் இதை பழைய வீடியோலாம் எதுவும் இல்லை, அதனால் இன்றைக்கி இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு போடலான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்கக்கூடாது, ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற அந்த பூஸ்டில் தான் நான் இன்னும் ரெகுலராக வீடியோ போடணும். என்னோட அந்த வருத்தங்களையும் என்னை மனசை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா, அதனால் நீங்கள் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் எல்லாரையும் நானும் மிஸ் பண்ணனால தான் சரி இன்றைக்கி போடலான்னு வந்திருக்கேன். ஸோ உங்கள் பேராதரவு எப்பவும் போல் இருக்கணும், அதற்கு ஒரு நன்றி. ஸோ வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தியா, நல்லா வந்திருக்கு. ஒன்னே போறோம், அப்படியே வயிறும்பிடும். எண்ணெயே குடிக்கல பாரு, வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கு பாரு, ஏன்னா இது வந்து ஊறிடுறது இல்லப்பா, அதனால குடிக்காது. இந்த பாரு வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கு பாரு, எண்ணெயே குடிக்காது. ஒன்று சாப்பிட்டாலும் நிறக்க வயிறும்பிடும். இந்த பாரு நான் இப்பயே எடுத்துடுறேன், எப்படி இருக்குன்னு பாரு. வா, இங்க பாருடா சாஃப்டா இருக்கு, அப்படி மொறுமொறுன்னு இருக்கு மேல, உள்ள அப்படியே சரியான சாஃப்ட் சாப்பிட்டு பாரு. ஆமா ஆமா, வாயில வச்சுட்டு அப்ப முடியாது. சோ இன்றைய ஸ்பெஷல் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் பல்லு இல்லாதவா கூட சாப்பிடலாம், லைக் மீ. ஓகே, அதனால என்னடா அதுன்னு பாக்குறீங்களா. ஆமா, எனக்கும் அந்த ஒரு ஒரு பல்லா விழுந்துட்டு இருக்கு. சரி விடட்டும், அது அதோட வேலை செய்யறது, செய்யட்டும். அடுத்தது வந்து அந்த ஹம்மஸ் ஒன்று இருக்குமா, நான் சாப்பிட்டேன் அக்கா ஊருக்கு போகும்போது, அதை பண்ணி கொடுமா. ஹம்மஸ் ஹம்மஸ் ஹம் ஹம்மஸ் எதில் பண்ணாங்க அது கரெக்டாக எனக்கு தெரியாது, பீநட்டுன்னு நினைக்கிறேன், பீநட்டோ கிரவுண்ட் நட்டோ. எனக்கு ஏதாவது சாம்பிள் வாங்கி வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்டேன்னா நான் பண்ணிடுவேன், பார்த்துருவோம். ஆனால் எனக்கு சாம்பிள் இல்லாமல் நீ வாயில் சொன்னால் எனக்கு அது ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏதோ ஒரு புக்கு படித்தேன், அதில் கூட அது இருந்தது. சரி இருந்தால் போகிறோம், அந்த ஆத்தர் ஏஜென்ட்டை கூட எனக்கு ஷேர் பண்ணு, நானே கடகடன்னு பண்ணிடுறேன், நீ ஆச்சரியப்படுவேன். சொல்கிறேன் ஆ, கண்டிப்பாக சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ சாப்பிட்டுட்டு உடனே வந்து பண்ணேன், பிரமாதமாக வந்தது என்னன்னு எனக்கு மறந்து போச்சு, போன வாரத்தில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். சேப்பங்கிழங்கு குழச்சி வெந்துடுத்துனா அதை வந்து எல்லா மசாலா அதெல்லாம் போட்டு பால் மாதிரி, அதாவது போண்டா மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் பொறிச்சு, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதையே போட்டு மோர் குழம்பும் பண்ணேன் நான். ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன் பாருங்க, அவ்வளோதான். எண்ணெய் அப்படியே இருக்குது பாரு, எண்ணெய் குடிக்கிறது இல்லை, இது சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நீ ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, விநாயகா மகா கணபதி விக்னேஸ்வரா. எப்போவுமே எங்கள் அப்பா எங்கள் இது இது மாதிரி பட்சணம் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அக்னி பகவானுக்கு விநாயகருக்கு போட்டுட்டு சரியான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கா, சரி சரி நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
ரொம்ப சூடு. பார்த்து பார்த்து வாயுதாயிருக்கலாமா, சூடு ஆறல. ஓ ஆக்க முட்டாதமே, சித்தப்பா வீட்டில் பொண்ணு எடுத்தாண்ட கதை. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னுவாங்க, அந்த கதை தான் என் கதை. ஆனால் சரியான டேஸ்ட்டா, எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டு, எம்மியாக இருக்குது. இதெல்லாம் விற்றா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இல்லை நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். என்ன இப்போ கொஞ்சம் நேரம் தான் ஆறுது, எல்லாம் நறுக்கி வச்சுட்டீங்களா, இதை ஊற வச்சிங்களா, எல்லாத்தையும் போட்டிங்களா, ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு பசஞ்சிங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ரெண்டு போட்டு கொஞ்சம் சுவாசம் போட்டு கொடுக்குறேன், பாருங்கள் அப்படியே கண்ணால் சாப்பிடுங்க. என்ன பண்ணுறது, அதுதான் இப்போதைக்கு என்னால் முடியும். கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணலாம் ஒன்றா. ஸோ உங்கள் பேராதரவுக்கு நன்றி. ஆர்டர்லாம் கொடுங்க, நிறைய ஆர்டர் பெண்டிங் இருக்குது. இனிமேல் நான் கொஞ்சம் ரெகுலராக ஆர்டர் அனுப்புகிறேன். இவ்வளோ நாள் எனக்கு கொஞ்சம் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக ஆகிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆர்டர் கொடுங்க, ஆர்டர் சாப்பிட்டுட்டு அதோட கமெண்ட்டும் கொடுங்க. அப்புறமா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் போய் கமெண்ட் கொடுங்க, உங்கள் இது எப்படி இருந்தது, நான் செஞ்ச இந்த வீடு இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக வருதா, நல்லா இருக்கா அப்படின்னு. இல்லை நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எது நான் அளவு சொல்ல மறந்துடுறேன், ஏன்னா நான் பாட்டு கண்ண அளவில் டபக்கு டபக்குன்னு போடுவேனா, அதனால் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபமாக கூட இருக்கலாம். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு வைதி, ஜூபரா இருக்கு. இங்க பாரு, மேல கிறிஸ்பியா இருக்குடா, மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இது பாரு ரெண்டு பக்கமும் உள்ள பார்த்தேன்னா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாரு, அப்படியே ஜம்முன்னு செம்மையா இருக்கு. ஆரோக்கியமா சாப்பிடுவோம், ஆரோக்கியமா இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா வருவாது கதை சொல்றேன், ஆனா மேக்சிமம் யார் எவ்வளவு கமெண்ட் வருது கதை வேணும்னா அதை பார்த்துட்டு தான் சொல்வேன். ஏன்னா சில பேர் வேணாம் போர் அடிக்குதுன்றாங்க. ஸோ நீங்க யார் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சூப்பரான கதை சொல்றேன். ஓகே, பை பை, ஸ்டே டியூன்ட்.